வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான பராமரிப்பு உரம் தான் பார்க்க போகிறோம். இந்த உரங்களை நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு கொடுக்கறதுனால அதிகமான பூக்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமான மொட்டுகள் இருக்கும். என்னுடைய மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிகள், அதாவது எல்லா செடிகள்னா காய்கறி செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள், இது மாதிரி செடிகளுக்கு எல்லாமே இந்த மாதிரி உரங்களை வந்து நான் ரெகுலராகவே கொடுக்குறேன். அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடித்தோட்டத்தில் எல்லா செடிகளுமே நல்லாவே செழிப்பாக இருக்குது. அதே மாதிரி அதிகமான காய்கறிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்களும் வந்து ரோசா செடியில் அதிகமாக பூத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடித்தோட்டத்தில் வந்து ஓவர்வியூவாக என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்றத மாதிரி நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி அதில் எவ்வளோ காய்கள் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் நிறையவே பார்க்கலாம். என்னுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி, தக்காளி, அதே மாதிரி கேப்சிகம், இது மாதிரி வெண்டைக்காய், இது மாதிரி நிறைய செடிகள் நான் பயிரிட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆர்கானிக் முறையில் இதே மாதிரி உரங்கள் வந்து நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஆர்கானிக் உரத்தை வந்து நீங்கள் ரெகுலராக உங்களுடைய ரோசா செடிகளுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா வந்து தளிர்கள் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்களும் வந்து அதிகமாக பூக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொருள் எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சியினுடைய மருத்துவத்தன்மை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா செடிகளில் ஏற்படக்கூடிய அந்த பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல், வெங்காயத்தோல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு. ஸோ ஆரஞ்சு தோல் வந்து நம்ம ரோசா செடிகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி வெங்காயத்தோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னீசியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, செடிகளின் வளர்ச்சியை அதுவும் ஊக்குவிக்குது. முட்டை ஓடுகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓடுகளில் இருக்கக்கூடிய சத்துகள் எல்லாமே பூக்களின் சைஸுகளை வந்து பெருசாக்க உறுதுணையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டுகள் வந்து அதிகமாக வர்றதுக்கு உறுதுணையாக இருக்குது. ஸோ இது நாளையுமே நீங்கள் மிக்சிக்கு மாற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லாவே நைஸாக அரைச்சிக்கோங்க. நிறைய பேர் வெஜிடேரியன் இருப்பாங்க முட்டை ஓடு இருக்காதவங்க வீட்டில், இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போய் கூட கேட்டு முட்டை ஓடு வாங்கிக்கலாம். இல்லை முட்டை ஓடு இல்லாமல் கூட மற்ற மூணு பொருளையுமே சேர்த்து நல்லாவே நைஸாக அரைச்சி இதே மாதிரி எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம வந்து அரைச்சி பயன்படுத்த சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே டைரெக்டாக பாட்டில் போட்டோம் அப்படின்னா பூச்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணில் மக்கிறதுக்கு நமக்கு வந்து டைமிங் அதிகமாக எடுத்துக்கிறோம். அதனால நம்ம இது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து செடிகளுக்கு வந்து லிக்யூடாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து வேர்பகுதியில் வேகமாகவே போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடிகளும் நல்லாவே வளர்ச்சிகள் இருக்கும். ஸோ அரைச்ச விழுதுகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஒரு 4 லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த 4 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம அரைச்ச விழுதுகளை வந்து கொட்டி கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்காக கரைச்சி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம செடிகளுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா வந்துட்டு டைரக்டாக இதனுடைய சத்துகள் வந்து டைரெக்டாக வந்து வேர்பகுதி வரைக்கும் போகும். ஸோ பவுடராக கூட போட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி லிக்யூட் ஃபேஸில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து செடிகளின் வேர்பகுதிகளுக்கு வேகமாக போகும். அதே மாதிரி செடிகளின் வளர்ச்சிகளுமே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெமடியை வந்து 7 நாளைக்கு ஒரு தடவை உங்களுடைய செடிகளுக்கு யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான கார்டன் அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.